விடிகா திமுக ஆட்சியில் பள்ளிகளிலேயே ஆசிரியர்கள் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அத்தகைய மன்மத ராஜாக்களை களையெடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கும் கல்வி அமைச்சருக்கும் இதையெல்லாம் கவனிக்க நேரமில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் கல்வியாளர்கள். கல்வி பெறும் ஆர்வத்துடன் அரசு பள்ளிகளுக்கு வரும் மாணாக்கர்களை அரவணைத்து வழிநடத்த வேண்டிய ஆசிரியர்களில் சிலர் காமுகன் அவதாரம் எடுத்து பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதால் தங்கள் பிள்ளைகளை கல்விச்சாலைக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சப்படும் அவலம் விடியா ஆட்சியில் தொடர்கதையாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சிறுவைகள் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரான 54 வயது ஜூலியஸ் ரவிச்சந்திரன் பள்ளியிலேயே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதற்கு ஆங்கில ஆசிரியர் ஜெயபால் உடந்தையாக செயல்பட்டதாகவும் ஆட்சியரிடம் பெற்றோர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் குழந்தைகள் நலப் பிரிவினரும் நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என்று தெரியவரவே நெல்லையில் பதுங்கியிருந்த தலைமை ஆசிரியர் ஜூலியஸ் ரவிச்சந்திரனை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்த நயினார்கோவில் போலீசார் தலைமறைவான ஆசிரியர் ஜெயபாலை தேடி வருகின்றனர். ஜூலியஸ் ரவிச்சந்திரன் ஏற்கனவே நெல்லையில் இதேபோன்று போக்சோ வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்தவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நாகை மாவட்டம் கோட்டை வாசல்படி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் 6 மற்றும் 7 வகுப்பு படிக்கும் சிறுவர்கள் 5 பேரிடம் பாலியல் வக்கிரத்தில் ஈடுபட்டதாக சிறப்பு வகுப்பு ஆசிரியரான கீழ்வேலூர் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான 6 முகத்தை போலீசார் கைது செய்தனர். கடந்த நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் தலைமை ஆசிரியர் சாமுவேல் செல்லதுரையை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே உள்ள சௌரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கணித ஆசிரியராக பணி செய்து வந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த சரவணக்குமாரை ஓமலூர் மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். இப்படி பள்ளிகளில் பாலியல் சில்மிஷங்களில் ஈடுபட்டு கைதாகும் ஆசிரியர்கள் மீது கல்வித்துறை பெயரளவுக்கு மட்டுமே நடவடிக்கை எடுப்பதாலேயே அடுத்தடுத்து இத்தகைய சம்பவங்கள் தொடர்வதாக புகார் கூறும் கல்வியாளர்கள் வாரிசு அமைச்சரையே வளம் வருவதில் காட்டும் அக்கறையை தனது துறையின் மீது கல்வி அமைச்சர் காட்டினால் இதுபோன்ற அவலங்கள் அரசு பள்ளிகளில் தொடராது என்கிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர்கள் லிங்கேஸ்வரன், ஆர் எஸ் குணா, செல்வம், முத்துவேல் கிருஷ்ணன்.